எல்லோருத்துக்கும் வணக்கங்க. உங்கள் டிடி பூபதி ஜோசப் பேசுகிறேன். இன்றைக்கு 19ஆம் தேதி, 8வது மாதம், 2022 வருஷம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, சுபகிருது வருடம், ஆவணி மாதம் 3ஆம் தேதி. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நாள். மேஷ ராசி கீர்த்திகை நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அம்மனுக்கு உசந்த நாள். தெய்வ வழிபாடில் ரொம்ப அதிகமாக இறைவனுக்கு பூஜைகள் பண்ணி சாமியை கும்பிட்ற நாள், அருமையான நாள். மேஷராசி இன்றைக்கு நேரம் சுமாராக இருக்குது, நல்லது செய்கிற நாள், அருமையான நாள். இதே கரெக்டான படிக்கு கோவில் குளத்துக்கு போய் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இறைவனையே அதிகமாக தரிசனம் பண்ணி கோயில் குளத்துக்கு போங்க, நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும். மனம் நல்ல மனசோடு இருந்தால் நாம் நினைக்கிறது அத்தனையும் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவனுக்கு எடுக்கக்கூடாது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்கள் போகிற வழியில் போங்க, உங்களுக்கு எதையும் பின்னாடி தேடி வரும். நல்லது மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பான். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக டிடி பூபதி சொல்வது உண்மை, பலிக்கும், நல்லது நடக்கும். நம்பிக்கை வைங்க, நல்லது செய்யுங்க. விஜயாலயா ஃபிலிம்ஸுங்கிற சேனல் ஓப்பன் பண்ணுங்க. டிடி பூபதி ஜோஷிங்கிறது உங்கள் லைனுக்கு வருவார். ஃபோன் செய்யுங்க, நேரில் பேசுங்க, நிறைவு குறவுகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க. இப்படிக்கு உங்கள் டிடி பூபதி ஜோசியர் உங்ககிட்ட இருந்து சந்தோஷமா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க.